வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய ஆதார் எண் வந்து கட்டாயமாக இணைக்கணும். அப்படி இணைக்கலைனா அடுத்து வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் முதன்முறையாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களும் கட்டாயமாக உங்களுடைய ஆதார் எண் வந்து இணைக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வில்லேஜ் நாட்டாமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் அட்டை இணைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டில் நேமு டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பரும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நேம் டேட் ஆஃப் பர்த் தவறுதலாக இருந்துச்சுன்னா ஆதார் சென்டருக்கு போயிட்டு உடனடியாக கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு தான் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய ஆதார் எண் இணைக்கணும். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் 2 ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தவறில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கோ அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து இணைங்க. 2 முறை வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து இணைக்க முடியாது. அதனால தான் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆதார் ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன். அந்த அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆதார் எண் எப்படி இணைக்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். கூகுளில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணுங்கள். நான் டைரக்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். www.tnpsc.gov.in அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆனதும் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கார்னர்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர், ரிஜிஸ்டர்டு யூசர், ஃபர்கட் யூசர் ஐடி, ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்களுடைய ஒன் டைம் ஐடி தெரியலனா ஈஸியாக நீங்களே ஃபர்கட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய 10th ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி வந்து காமிக்கும். ரிஜிஸ்டர் யூசர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நியூ விண்டோவில் வெப்சைட் ஓப்பன் ஆகும். வெப்சைட் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணுற மாரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து தெரியலைனா கடவுள் சொல் மறந்து விட்டாதான்னு கேட்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணியும் நீங்கள் ஃபர்கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து வந்துடும். ஏற்கனவே பதிவு செய்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பயனாளர் குறியீடுன்னு கேட்குது, உங்களுடைய ஒன் டைம் ஐடி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா கேட்குறாங்க, கேப்சாவும் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பி கொடுங்க. சமர்ப்பி கொடுத்ததும் உங்களுக்கு ரெட் கலரில் காமிக்கும், தங்களிடம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வழங்கிய ஆதார் அட்டை உள்ளதான்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, ஆம் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். நோ ஆப்ஷன் கொடுக்கவே முடியாது, ஏன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஆதார் அட்டை வந்து கட்டாயமாக வச்சுருப்பாங்க. எஸ்ன்னு செலக்ட் பண்ணதும் உங்களுடைய ஆதார் எண் கேட்கும், ஆதார் அட்டையில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர் கேட்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓடிஆரில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர் வந்து ஆல்ரெடி இருக்கும், அதில் ஓடிஆரில் இருக்கிறபடி உங்களுடைய டேட்டா பர்த்தும் காமிக்கும். உங்களுடைய ஆதார் எண் வந்து டைப் பண்ணுங்கள். அடுத்து நேம், ஆதார் அட்டையில் இருக்கிற மாரி உங்களோட நேமும் டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டு டேட்டா பர்த்தும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு ஒரு மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்கள். இது ஒப்புதல் சான்று கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஆதார் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணிக்க மாட்டாங்க, யாருக்கும் அந்த தகவல் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுடைய அடையாளத்துக்கு மட்டும்தான் இதை வந்து நாங்கள் ஓடிபி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்ட் ஓடிபி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் கேட்குது. உங்களுடைய ஆதார் அட்டை எண், ஆதார் அட்டை உடைய நேமு, ஓடிஆர் உள்ளபடி உங்கள் நேமு, பிறந்த தேதி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துறோம். ஓடிஆர் ஆதார் என்ரோல்மெண்ட் பாலிசி காமிக்குது,
இதில் வந்து 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதார் பதிவிற்கு ஒரு நிரந்தர பதிவு என்ற கொள்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு விண்ணப்பதாரரும் தங்களது நிரந்தர பதிவு தங்களது ஆதார் அட்டையில் இணைக்க வேண்டும். ஒரு ஆதார் அட்டைக்கு ஒரு நிரந்தர பதிவு என்ற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட நிரந்தர பதிவு செய்துள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களது பதிவு செய்துள்ள நிரந்தர பதிவில் எந்த நிரந்தர பதிவு கரெக்டாக இருக்கோ அந்த நிரந்தர பதிவில் மட்டும் இந்த ஆதார் கார்டு இணைச்சா போதும். இன்னொரு இருக்கிற ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் அதில் எக்ஸாம் எதனா எழுதியிருந்தீங்கன்னா, இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் ஆதார் கார்டு இணைச்சிருக்கீங்களா, கரெக்டாக இணைச்சிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து அப்டேட் ஆகிடும். அதேமாரி ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த ஒருமுறை பதிவில் என்னுடைய ஆதார் எண் இணைப்பதினால் என்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட ஓடிஆர் கணக்குகள் வைத்திருப்பின் அந்த கணக்கு வந்து முடக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல் எதிர்காலத்தில் இந்த ஆதார் எண் இணைக்கப்பட்ட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் மட்டும்தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சான்றளிக்கிறேன் கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக அடுத்த முறை நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஆதார் கார்டை இணைச்ச ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும், ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு. அந்த நம்பர் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். சப்போஸ் ஓடிபி வர லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்ததும் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஆதார்னு வருது, அதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்ததும் கேண்டிடேட் டேஷ்போர்டு காமிக்குது. இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு, அதனால் ரினியூவல் ஓடிஆர்னு காமிக்குது. நான் ரினியூவல் பண்ணுறதுக்கு 150 அமௌண்ட் வந்து பே பண்ணணும். நான் பே பண்ணிட்ட பிறகு என்னுடைய டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ப்ரொஃபைல் காமிக்குது, கரண்ட் அப்ளிகேஷன்ஸு, எடிட் ப்ரொஃபைலு, இது வரைக்கும் நான் அப்ளை பண்ண அப்ளிகேஷனோட ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து டாக்குமெண்ட் அப்லோடு, டவுன்லோட் ஆல் டிக்கெட், அப்ளை ஆன்சர் ஷீட்டு, பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆதார் டீட்டெயில் லிங்க்டு வித் ஓடிஆர்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து தவறுதலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேம் தெரியாமல் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா, டீஆக்டிவேட் ஆதார் டீட்டெயில்ஸ் வித் ஓடிஆர் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதேனும் இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.